வேண்டாததை தொலைத்தல் வேண்டியதை பெற்றல் இந்த ரெண்டுத்தையும் நம்ம நித்தியம் வேண்டாமா லாப நட்டம் வரும் சுக துக்கம் வரும் வெப்பம் குளிர்ச்சி வரும் பொறுத்துக்கோ துளசி பூமியிலேருந்து வெளியில வரச்சேவே மனத்தோட தான் வரும் ஒன்னும் சம்ஸ்கிருத பேரை சம்ஸ்கிருதத்தில் எழுதணும் இல்ல தமிழ் பேரை தமிழ் எழுதணும் மொழியில நமக்கு பற்று இருக்குனால் அந்த மொழியில தான் கணக்கு பாடம் படிச்சிருக்கணும் அந்த மொழியில தான் அறிவியல் படிச்சிருக்கணும் ஆனந்தம் கொடுப்பவர்களுக்கு சிறப்பானவன் இராமன் அதனால ஹரிங்கிற நாமத்தினுடைய பெருமையை தெரிஞ்சிட்டோம் அதை சொல்லி அந்த பெருமாளை கூப்பிட்டுட்டோம் அதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு வரியில வச்சு நடுங்க நம்முடைய ஆபத்துக்களை குற்றங்களை கர்மங்களை பாபங்களை விலக்குபவர் போக்குபவர் அப்படிங்கிற அளவுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் இனிமே அடுத்தது ராமங்கிறதுக்கு போகணும் ஹரிநாமத்தில் பார்க்குறச்சே இந்த கட்டங்கள் எல்லாம் போக்குறார் ராமன்னா நேர் எதிர் அதில் கட்டத்தை போக்குறாருன்னு இருக்காது ஆனால் எல்லா ஆனந்தத்தையும் கொடுக்குறாருன்னு அர்த்தம் ராமஹா ரமயதாம் ஸ்ரேஷ்டஹா ராமயதி அபிராபேன வபுஷா தஸ்த சோதித்தஹான்னு வால்மீகி ராமாயணத்திலே சொல்றார் ராமஹானா ரமயதீதி ராமஹா பார்ப்பவர்களுடைய மனத்தையும் கண்ணையும் வசீகரித்து அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குறவர் இத்தனை நாள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறதுலே ஹரின்னு சொன்னால் ஆனந்தம் கொடுக்குறவர் எங்கேயான்னு வந்துதா வரல எல்லா இடத்துலையும் துக்கத்தை போக்குறவர் கஷ்டத்தை நீக்கிறவர் குற்றத்தை போக்குறவர் இதுக்கு அனிஷ்ட நிவாரணம்னு பேர் அனிஷ்ட நிவிருத்தி அனிஷ்டங்களை எல்லாம் தொலைக்கும் அவர் அடுத்தது ராமங்கிறதுல இஷ்ட பிராபணம்னு அர்த்தம் அனிஷ்ட நிவாரணம் இஷ்ட பிராபணம் அனிஷ்ட நிவிருத்தி இஷ்ட பிராப்தி இஷ்டமா இருக்கிறது கிடைக்கணும் அனிஷ்டமா இருக்கிறது தொலையணும் அனிஷ்டமா இருக்கிறது தொலையிடம்ங்கிறது ஹரே அவரை கூப்பிட்டதுனாலே இஷ்டமா இருக்கிறதெல்லாம் வேணுங்கிறது ராமான்னு கூப்பிட்டதுனாலே இந்த ரெண்டையும் சேர்த்துட்டால் அனிஷ்ட நிவிருத்தி இஷ்ட பிராப்தி வேண்டாததை தொலைத்தல் வேண்டியதை பெற்றல் இந்த ரெண்டுத்தையும் நம்ம நித்தியம் வேண்டாமா ஒவ்வொரு நாளும் வேணுமே இன்னைக்கு எழுந்தா வேணும் நாளைக்கு எழுந்தா வேணும் இன்னைக்கு வெயில் அடித்தாலும் ஆகாது மழை அடித்தாலும் ஆகாது குளிர்ந்தாலும் ஆகாது கண்ணனான சுரண்டே சுகதுக்கே சமயகிருத்வா லாபா லாபோ ஜெயாஜய் தஸ்மாது யுத்தா யுத்தஸ்வ நைவம் பாபமாப்சதி எல்லாம் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அர்ஜுனா மாறி மாறி வரும் லாப நஷ்டம் வரும் சுகதுக்கம் வரும் வெப்பம் குளிர்ச்சி வரும் பொறுத்துக்கோ மாத்ராஸ்பரிசாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினா நித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத பொறுமையாறு 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 சொல்லிண்டு சண்டையை போடுங்கிறார் பொறுமையாறு பொறுமையாறுன்னா சண்டை வாண்டான்னு சொல்ல வேண்டாமோ பொறுமையாக சண்டை போடுங்கிறார் இந்த ரெண்டையும் சேர்த்துக்கணும் பொறுமையாறு அதுக்கு நம்ம உரிமையை விட்டு கொடுக்க முடியாது மக்களை விட்டு கொடுக்க முடியாது பொறுமையோடு இருந்து நிதானமிழக்காது சண்டை போடு பதற்றத்தோடு சண்டையிடாதே நிதானமிழக்காமல் சிந்தித்து சண்டையை போடு அதனால் இது வரைக்கும் பார்த்ததுலே ஒன்றும் இருக்கிற கட்டங்களையெல்லாம் போக்குறாருங்கிறதுக்கு ஹரி ராமஹாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பார்க்கலாம் வசிஷ்டாச்சாரியர் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக வந்திருக்கார் நாலு தொட்டில்கள் கௌசல்ல இட்டாள் ஏற்கனவே பாயசத்தை பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 12 மாதம் 10 மாதம் இல்லவா கர்ப்பம் 12 திங்கள் மணிவயிறுவாய்த்தனைன்னு போசுறோம் ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிக்கே திதவ் கௌசல்யா அஜனயத் ராமம் கௌசல்யே ராமனை பெற்றால்னா 12 மாதம் கர்ப்பம் தேவலைய சுவாமி நாங்களே 9.5 மாதம் தான் இருக்கோம் சர்வேஸ்வரனான பெருமான் கர்ப்பவாசமே இல்லாதவர் கர்ம சம்பந்தமே இல்லாதவர் ஆனால் அவர் வந்தால் கொஞ்சம் அதிகப்படி நடிச்சுட்டாரோ தேர்ந்த நடிகனாக இருந்தால் இந்த கூட நடிக்கிறதுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவா தெரியுமா நடிக்கிற அளவுக்கு நடிக்கணும் கொஞ்சம் அதிகமாக நடிச்சிடக்கூடாது அதுபோல் இவர் வந்தவர் 9.5 மாதம் இருந்திருந்தால் கூட நேரம் நம்பியிருப்போம் இவர் அதுக்குன்னு கௌசல்யனுடைய வயத்தில் 12 மாதம் இருந்துட்டும் கர்க்கடக லக்னத்திலே நவமி திதியிலே சித்திர மாசத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே அனைத்து தேவதைகளும் ஆனந்தப்பட இதோ அயோத்தியா மண்டபத்தில் ஆசிரியமான அயோத்தி பட்டணத்திலே சாக்கேத்து நிலையத்திலே எம்பெருமான் திருவவதாரம் பண்ணினார் 4 குழந்தைகள் பிறந்துட்டார் புனர்வசூல முதல் குழந்தை அடுத்தது புஷ்யே ஜாதஸ்து பரதஹ புஷ்ய நட்சத்திரத்தில் பரதன் ஆசிலேஷா ஆயில்ய நட்சத்திரத்தில் சத்ருகன லக்ஷ்மணன் 2 குழந்தைகள் இப்படி 4 குழந்தைகளுக்கு 4 தொட்டில் போட்டார் வசிஷ்டாச்சாரியர் பேர் வைக்கிறதுக்கு வந்தார் ஒரே அழுகை ராஜகுமாரர்கள் போய் எங்கேயான இப்படி அழுவாளா நம்ம வீட்டு குழந்தைகளே அழக்கூடாது இதுக்கு மேலே அது பெரிய ராஜா வீட்டுக்கு கண்ணுக்குட்டி அது போய் அழுமா ஆனால் ஒரே அழுகை ஏன்னு தெரியல
வரிசைய தப்பா போட்டிருக்க கௌசல்யே, தொட்டில் வரிசையை மாத்து. ராம பரத லக்ஷ்மண சத்ருகனன் போட்டிருக்கே, ஆகவே ஆகாது. மாத்திட்டு ராம லக்ஷ்மணன் அடுத்தடுத்து போடு, பரத சத்ருகனன் அடுத்தடுத்து போடு. இல்லை அது பிறந்த வரிசை இல்லையேன்னு கௌசல்ய கேட்டா, அது பிறந்த வரிசை இல்லை, வாழ போற வரிசை அதுதான். அது எந்த வரிசையில் வேணா பிறக்கட்டும், மாத்தி போடுன்னா மாத்திட்டா ராமன், அடுத்த தொட்டில் லக்ஷ்மணன், அடுத்த தொட்டில் பரதன், கடைசி தொட்டில் சத்ருகனன். குழந்தைகள் அழுக பாதி நின்னுது, இன்னும் பாதி அழுது. அப்படியும் கௌசல்யை கண்டுபிடி தெரியல. இவன் ஞான திருஷ்டியால் பார்த்துட்டு இன்னொரு தப்பு சொல்லிட்டேன், கௌசல்யை மாத்திடு, ரெண்டு தொட்டில் எடுத்துடுன்னுட்டார். ரெண்டே தொட்டில் போரும், ராமனைய லக்ஷ்மணையை ஒரு தொட்டில் விடு, பரதனை சத்ருகனை இன்னொரு தொட்டில் விடு. இந்த ரெண்டாவது தொட்டில் போட்டது தான் தப்பாக போச்சு, அதுதான் இவன் ரெண்டு பேருக்கு ஆகலை. பால்யாது பிரபிருதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனா, லக்ஷ்மணன் பிறந்த நாள் தொடங்கியே ராமபக்தி, பிறந்து 30 வயசுக்கு ராமபக்தி இல்லை, பிறந்த அன்றிலிருந்தே. இது திருத்துழாய் துளசியை போல, மற்ற பூக்கள்லாம் அப்படியே பூமியிலேருந்து வெளியில் வந்து வளர்ந்து மலர்ந்து அப்புறம் மனம் கொடுக்கும், ஆனால் துளசி பூமியிலேருந்து வெளியில் வரச்சேவே மனத்தோடு தான் வரும். நம்மாழ்வார் அவதரிக்கும் போதே கிருஷ்ணபக்தியோடே பிறந்தார், லக்ஷ்மணன் பிறக்கும் போதே ராமபக்தியோடே பிறந்தான். பால்யாத்து பிரபிருதி சுஸ்னிக்தா, குழந்தைகள் ரெண்டே தொட்டில் இருக்கார்கள், பேர் வைக்கணும்னு வசிஷ்டாச்சாரியர் உறுத்து பார்த்தார். ராமனுடைய திருமேனி அழுக வசிஷ்டரை தூண்டுறதான், எனக்கு ராமன்னு பேர் வைன். இப்படியெல்லாம் நமக்கு எப்போவான்னு பேர் ஞாபகம் வந்திருக்கா? நாம் பேரை தேடி அதுக்கு வேறு புஸ்தகம் போட்டிருக்கா, உங்கள் குழந்தைக்கு 1000 திருநாமங்கள், அது ஆணுக்கு 1000, பெண்ணுக்கு 1000. இதைத்தான் ரொம்ப நாளாக சாஸ்திரநாம சந்த சொல்லுன்னு சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்குறதா இல்லை. இப்போ அந்த புஸ்தகத்தை வாங்கி அதில் பாதி தப்பாக இருக்கு. தப்புன்னா இதுதான் என் பொண்ணுக்கு பேருன்னுவா, பிள்ளைக்கு பேருன்னுவா, இது எங்கே பார்த்து கண்டுபிடிச்சீள், இந்த பேருக்கு அர்த்தமே இருக்காது போல் இருக்கே, இல்லையா அந்த புஸ்தகத்தில் போட்டிருந்ததேன்வா. அதை வச்சுட்டு வியாக்கரணத்தின்படி என்ன தான் நம்ம தலைகள்னாலும் பேருக்கு அர்த்தமே கிடைக்காது. அது உமக்கு தெரியலையோ என்னமோ சுவாமி, அவ்வளோதான் சொல்லலாம், எங்கள் பேருக்கு அர்த்தம் இருக்குன்னு வா. இல்லை அனர்த்தமாக இருக்க போகிறது, நீங்கள் வச்சிருக்கிற பேர் கொஞ்சம் தெரிஞ்ச வாழ்க்கை கேளுங்கோ, இல்லை தமிழ் பேராக வச்சுக்கோங்க, அது யாரும் மறுக்கலை. சமஸ்கிருத பேர் வைக்கணும்னால் ஜாகிரதையாக கேட்டுக்கணும், கிருஷ்ணஹா அப்படின்னு புல்லிங்கமாக சொன்னால் கருப்பாக இருக்கிற ஆண் அர்த்தம். அது தெரியாமல் ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறேன்னு வச்சுட்டு கிருஷ்ணான்னு வச்சுருவா அவரை. அது ஒரு ஜோசியர்கிட்ட கேட்குறச்சே, இதை கூட்டி பார்த்தா இத்தனை வந்ததுன்னு ஒரு நடுவு சொல்லிடுவார். அதனால் அது கிருஷ்ணஹான்னா சரியாக வரல சுவாமி, அதனால் கிருஷ்ணான்னு வைங்கோன்னா கருப்பாக இருக்கிற பெண்ணுன்னு அர்த்தம். பிள்ளை குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கு கிருஷ்ணஹான்னு பேர் வச்சுருக்கணும். ஆனால் அதுக்கு கிருஷ்ணான்னு வச்சா அது சம்ஸ்கிருத பேர், எழுதுறது ஆங்கிலத்தில் நீங்கள் எழுதிட்டுருக்கலாம், ஆனால் பேர் சம்ஸ்கிருத பேர். ஒன்றும் சம்ஸ்கிருத பேரை சம்ஸ்கிருதத்தில் எழுதணும், இல்லை தமிழ் பேரை தமிழ் எழுதணும். இது அதுக்கு குழப்பி அதை இது குழப்பி, கைபேசியிலே தமிழ் அடிக்க தெரியாமல் ஆனால் தமிழ் பாஷையை ஆங்கில எழுத்துக்களில் அடிக்கிறா பாருங்க, அதை படிக்கிறதுக்குள்ளே போரும் போர்னு இருக்கும். இவா எதுக்குத்தான் அனுப்பிச்சாலோ, இத்தையும் கொன்று அத்தையும் கொன்று அந்தந்த பாஷையை வாழவான்னு விடலாம், நானும் கெட்டு பாஷையும் கெடுக்கணுமா? மொழி தெரிஞ்சுக்கணும்னா நன்னா தெரிஞ்சுக்கணும், சண்டை 10 மொழி தெரிஞ்சுங்கோ, தாராளமாக வரும். சின்ன குழந்தையா இருக்கிறச்சே வேணால் 2 மொழிகள் தான் வரணும், குழந்தையா இருக்கிறச்சே பல மொழிகள் சொல்லியே கொடுக்கூடாது. அது நம்ம தாய்மொழி ஏதவோ, அப்பா அம்மா இத்தை சாப்பிட்டியா அத்தை சாப்பிட்டியா இது வேணும் அது வேணும்னு ஒரே பாஷையில் கற்றுக் கொடுக்கணும். அப்போ போய் எனக்கு 4 பாஷை தெரியுங்கிறதுக்காக குழந்தைகிட்ட 4 சொன்னோம், அதுகளை பொறுத்த வரைக்கும் அந்த பாஷை இல்லை, வெவ்வேறு சொல்லு, அது எதையோ நினச்சின்னு எத்தையோ புரிஞ்சுன் போடும். ஒன்றை முதல்ல ஒழுங்காக சொல்லி கொடுத்துருவோம்னா புரிஞ்சு போடும். தனக்கு வேண்டியது என்னன்னு சொல்ல ஆரம்பித்த பிற்பாடு நீங்கள் எத்தனை வேணால் சொல்லிக் கொடுங்க, ஆனால் மொழிக்கு ஓஹோன்னு சத்தமாக இருக்குது. இத்தை படிக்கலாமா அத்தை படிக்கலாமா, இந்த மொழி கூடுமா, இது பாரதத்தினுடைய பாஷையா இல்லையா, சத்தமே இல்லாமல் எங்கேருந்தோ ஒரு ஆங்கிலம் வந்து நம்முடைய உள்ளும் பொறுமும் நரசிம்ம பெருமானை போல வியாபித்து எங்கேயுமே பாக்கி இல்லாத தூக்கின்னு போயாச்சு. இதுக்கு மேலே பாரத தேசத்தினுடைய கேரளத்து கர்நாடக சைக்கிளம் வேண்டாமா, கன்னடமா ஹிந்தியா சம்ஸ்கிருதமா இருந்தா போட்டுண்டே இருக்க வேண்டிதான். நமக்குள்ள சண்டை போடணுன்னா யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு போயிடுவார், போயாச்சு, இது என்ன போயிடுவார் என்ன. எல்லா படிப்புமே மாறி போயாகி விட்டது. ஆனால் அதே இப்போ இத்தாலியில் போய் பாருங்கோ, ஜெர்மனியில் போய் பாருங்கோ, பிரான்ஸ், அங்கெல்லாம் யாரும் ஆங்கிலம்லாம் பேசுகிறதே இல்லை, அவரவர் மொழியில் தான் மொத்தமே படிக்கிறா. அதையே விட்டோம், அதை விடாமல் கெட்டியாக படிச்சுருக்கணும் இல்லையா. நம்ம மொழியில் நமக்கு பற்று இருக்குனால் அந்த மொழியில் தான் கணக்கு பாடம் படிச்சிருக்கணும், அந்த மொழியில் தான் அறிவியல் படிச்சிருக்கணும், படிக்கலையே வேண்டாம். அந்த மொழியில் இலக்கியம் படிங்கோ ஆன்மீகம் படிங்கோனா அதுக்கும் ஆபத்து. அதுவும் இப்போல்லாம் உபன்யாசத்தை ஆங்கிலத்தில் வச்சுருந்தா தேவலா சுவாமி, அடி உங்களுக்கு தெரியாது, விட்டுட்டீங்கன்னா தேவையில்லை, இருக்கிற காலம் முடிஞ்சது, இனிமேல் பாக்கி இருக்கிற காலம் எத்தனை பேச முடியும். சம்ஸ்கிருதமோ தமிழோ தெரிந்தால்தான்
ஆத்ம பரமாத்மாவை பற்றி நன்னா புரிஞ்சுக்க முடியும். தெரியும், மற்ற பாஷையிலையும் தெரிந்து கொள்ளலாமே தவிர, ஒரு ஆழம், ஒரு பற்று, ஒரு நெருக்கம்னு வர வேணுமானால் அதற்காகவாவது இந்த மொழியை கற்றுத்தான் ஆக வேண்டும். ஏன் சொல்ல வந்தேன்னா, பேர் வைக்கணுமே. குழந்தைக்கு பேர் வச்சா ராமஹான் எனக்கு பேர் வைன்னு அது தூண்டுறதான். ஏன்னு அர்த்தம் சொல்கிறார், ராம இதி அபிராமேண வபுஷா தஸ்ய சோதிதா. வசிஷ்டாச்சாரியர் தூண்டப்பட்டார், ரெண்டு விஷயத்தினால தூண்டப்படுறார். ராமஹா ரமயதீதி ராமஹா, அதை பார்க்குறவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்க போகிறார். எதை பார்க்குறவர்களுக்கு? அவன் திருமேனியை சேவிக்கிறவனுக்கு ஆனந்தம் கொடுப்பார், அவன் குணங்களை பார்ப்பவனுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பார். ரெண்டு விஷயத்திலேன்னு வச்சுங்க, அவனுடைய ரூபம், அவனுடைய குணம். ஒரு பிள்ளையனுடைய அழகை பார்த்தா என்ன அழகாக இருக்கார், திருஷ்டி கழிச்சு போடலாம் போல் இருக்கே, அது பார்த்தா இருக்கிற அழகு. அது எல்லாருக்கும் இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. அதே அந்த பிள்ளை நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ரொம்ப நன்னாயிருக்கு சாமி. நடத்தை நன்னடத்தை சார்ந்து எழுந்த பள்ளிக்கூடத்தில் கொடுப்பா, அப்படின்னா காலை வீசி நடந்தார்னு அர்த்தம். 12வது முடிச்சுட்டு பிள்ளை வெளியில் போகிறான், நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னா ஒழுங்காக நடந்துனான்னு அர்த்தம், காலால் வீசி நடந்தான்னு அர்த்தம் இல்லை. அதே போல தான் இங்கேயும் நன்னா நடந்துருக்கானால் ஓஹோ நல்ல குணம் இருக்கிறது, அழகு இருக்கிறதுனாலையும் குணம் இருக்கிறதுனாலையும் பார்ப்பவர்களையெல்லாம் தன்பால் ஈர்த்து தூண்டி விட்டார். ரமயதி ரமு தாது, ரமயத்தின்னு சொன்னால் ஆனந்தம் கொடுப்பவர், மகிழ்ச்சி கொடுப்பவர்னு அர்த்தம். ராமஹா ரமயதாம் சேஷ்டா, ஆனந்தம் கொடுப்பவர்களுக்குள் சிறப்பானவன் இராமன். ராமநாமம் ஜென்ம ரக்ஷக மந்திரம், 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 ராமநாமம் ஜென்ம ரக்ஷக மந்திரம். தாமசமு சேயக பஜிம்பவே மனசாரமாமமு. அப்படி எதை கண்டு? ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம், கண்டவர்தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மான்னு போச்சிடும். பார்ப்பவர்களுடைய மனத்தையும் பார்ப்பவர்களுடைய கண்களையும் தன் அழகாலேயே ஈர்த்து விடுகிறார். நாமே அதை அவங்ககிட்ட சமர்ப்பிச்சுடுவோமா? அதனால் அழகாலும் குணத்தாலும் பார்ப்பவர்களை ஈர்த்து ஆனந்தத்தை கொடுக்கிறபடியால் ராமஹா. இதுதான் அவர் முதல்ல பார்த்து வச்ச நாமம். பார்த்தாலே தெரியறதே எனக்கு ராமன்னு பேர் வை பேர் வைன்னு தூண்டி விடுத்தான், அதனால் ராமன்னு பேர் வைத்தார். மற்றொரு இடம் சொல்கிறார், ரம்யத்தே அஸ்மின்னு சதா சர்வைகி குண ரூப விசீ வசீகிருத்தைகி இதி ராமஹா. இதனாலேயே ராமன்னு சொல்லலாம். ரம்யத்தே அஸ்மின்னு, இவனை பார்ப்பவர்கள் இவனிடத்திலேருந்து கண்ணை மாற்ற முடியாமல் அதிலேயே ஈடுபட்டு விடுகிறார்கள், வசீகரிக்கப்படுகிறார்கள். தோள் கண்டார் தோளே கண்டார், கண்கள் கண்டார் கண்கள் கண்டார், கையை பார்த்தவர்கள் கையிலேருந்து மாற்ற முடியல, தோள் கண்டார் தோளே கண்டார், திருக்கண்களை பார்த்தவா அதில் ஈடுபட்டுட்டா. ராமன்னாலே பார்த்தவன் கண்ணை மாற்ற முடியாது. உபனிஷத்தே சொல்லுகிறது, இந்த பிரம்மத்தை நீ பார்த்து விட்டாயானால் அதற்கு மேல் பூமா இதை விட்டுட்டு உன்னுடைய கண்ணு மற்றொரு இடத்துல போகாது, நெஞ்சு இன்னொன்று லயிக்காது, காது மொத்தொன்னு கேட்காது. எத்தனை நான்யத் பஷ்யதி நான்யத் சுருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. எது பூமாங்கிற சிறப்பு தெரியுமோ, எத்த எது ஒன்றிலே ஈடுபட்டால் நான் அன்னது பஷ்யதி, அதை விட்டுட்டு கண்ணு இன்னொரு இடத்துக்கு போகாதோ, அன்னது நான் சுருணோதி காது இன்னொன்று கேட்காதோ, மனசு இன்னொன்று நினைக்காதோ, அதுதான் பூமா என்கிறது. அதே போல் ராமனை சேவிச்சார் வசிஷ்டாச்சாரியர், கண்ணு இன்னொரு இடத்துல போகல, காது மற்றொன்றையும் கேட்கல. கௌசல்யே குலகுருவே குலகுருவேன்னு கேண்டே இருக்கா, அவர் சொல்லதெல்லாம் இவருக்கு காதலே விடலை. என் நமுதினை கண்டகண்கள் மற்றொன்னினை காணா, அந்த ராமனை சேவித்தவர் ராமஹான், அதனால தான் பேர் வச்சாருங்கிறார். ரம்யதே அஸ்மின் சதா சர்வைகி, எப்போதும் எல்லாராலும் இவனிடத்திலேயே ஆனந்தம் பெறுகிறார்கள். குண ரூப வசீகிருத்தைகி, குணத்தாலே ஈர்க்கப்பட்டு உருவத்தாலே ஈர்க்கப்பட்டு ராமனிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறோம், அதனால் வசிஷ்டர் ராமன்னு பேர் வச்சார். சரத் இந்தீவரத்விஷே அபிராமம், அபிராமம் அழகான ராமர். சரத் இந்தீவரத்விஷே,
நீலோத்பல புஷ்பத்தை போல இருக்கிறவர், சரத்காலத்தினுடைய ஆகாயத்தை போல இருக்கிறவர். சரத்காலம் வந்ததுன்னாலே ஆகாயம் ரொம்ப நல்லா இருக்கும், சிலு சிலுன்னு இருக்கும், ஒரு மாதிரி தூவானமாக இருக்கும். சரத் ருத்து வந்து கோவர்தனம் பக்கம் பிருந்தாவனம் பக்கம் வாங்க 300,000 பேர் இருப்பார். அதாவது ராசக்கிரீட பண்ணதெல்லாம் சரத்காலத்தினுடைய பௌர்ணமி அன்னைக்கு, அப்படி தான் புராணங்கள் சொல்லுகின்றன. சரத்காலத்து பௌர்ணமிக்கு இப்போ கோவர்தனத்துக்கோ துவாரகைக்கோ பிருந்தாவனத்துக்கோ எங்கே வேணால் போங்கோ, ரொம்ப ஆனந்தமான நடனம், லட்சோபலட்சம் பேர் காத்துட்டுருப்பான். அதெல்லாம் அங்கு இப்போ நாம் பேசிட்டுருக்கிறது ராமனை பற்றி. சரத் இந்தீவரத்விஷா, அப்படிப்பட்ட திருமேனி அழகோடே குணாபிராமம் ராமஞ்ச, யார் நம்ம ஈர்க்கிறார், குணாபிராமனாய் ராமனாய், ரெண்டு ஒன்று தானே தோணும். குணாபிராமன் ராமஞ்சன்னால் குணத்தாலே ஈர்த்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ராமன், தன் அழகாலே ஈர்த்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ராமன். அதனாலே ராமன் சொல்லும்போது எல்லா நன்மகளும் தருபவர், ஆனந்தத்தை கொடுப்பவர்னு தேறுகிறது. ஹரிஹின்னு சொல்லச்சே வருத்தங்களையெல்லாம் போக்குறவர், துக்கங்களையெல்லாம் போக்குறவர்னு தெரிஞ்சது. அனிஷ்டங்களை தொலைப்பது ஹரி, இஷ்டங்களையெல்லாம் கொடுப்பது ராமன். இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஸ்லோகம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம். ஆபதாம் அபஹர்த்தாரம், ஆபத்துக்கள் அத்தனையும் ஹரிக்கக்கூடியவர். தாதாரம் சர்வசம்பதாம், எல்லா சம்பத்துக்களையும் கொடுப்பவர். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கணும்னாலே ஹரேராம், அதான் அர்த்தம்.